வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ரசம். இந்த மட்டன் ரசம் ரொம்பவே ஈஸியாக நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். இந்த மட்டன் ரசத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்றதை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல எலும்போடு இருக்க மட்டன் 200-250 கிராம், ஒரு பழுத்த தக்காளி ஒன்று, 20 பல் பூண்டு, மஞ்சத்தூள். இது வந்து மட்டன் ரசத்துக்கு நாம் அரைச்சிருக்க மசாலா. இது எப்படி அரைக்கிறதுன்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ரச பவுடர் அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 5, ஒரு 3 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 ஸ்பூன் தனியா. அடுத்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சோம்பு, கடலைப்பருப்பு. இப்போது ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். மிளகா வறுத்ததுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு அடுத்து தனியாவை வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் தனியாவை இப்போ போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், வாசனை வர வரைக்கும் வருங்க. அடுத்து ஒரு 3 ஸ்பூன் மிளகு போட்டு அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் ஜீரகம் போடுறோம். ஜீரகம் போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்க வேணாம். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துட்டு எலும்போடு இருக்க மட்டன், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ரச பவுடரை வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 4 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி வந்து மேலே வரைக்கும் வந்துடணும், அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். கம்மியாக ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அடுத்து இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 8-10 விசில் விடணும். அப்போ தான் அந்த மட்டன் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். இப்போ 10 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் அதில் நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே வாசனையாக, ரொம்பவே யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் அந்த மட்டன்லாம். இது நீங்கள் வின்டர் டைமில் இல்லைனா வந்து பிரியாணி அந்த மாதிரி நீங்கள் ஹெவியாக சாப்பிடும் போது இந்த மாதிரி கொஞ்சம் எலும்பு இருக்கிற மட்டனை போட்டு ரசம் வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ.